ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க சவுதி முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது நீங்கள் இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வந்து பயணம் வந்து செய்பவர்கள் உங்கள் மேலே வந்து எந்த ஒரு வைலேஷன் அபராத தொகைகள் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அதாவது ஏன்னா சப்போஸ் வந்து வைலேஷன் ஃபைன் ஏதாவது இருந்து நீங்கள் எக்ஸிட் என்ற வந்து போனாலோ இல்லை எக்ஸிட்டில் வந்து போகும்பொழுது கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் வந்து விசாரிப்பாங்க சப்போஸ் அப்பையும் விசாரணை வந்து செய்யலை திரும்ப வந்து நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு புதிய விசாரில் வேறு கம்பெனிக்கு வரீங்க அப்புறம் திரும்ப ரீஎன்ட்ரிலேயோ இல்லை எக்ஸிட்லேயோ வந்து போகும்போது கூட அந்த உடைய அபராத தொகைகள் கூட அவங்க சிலருக்குலாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் வந்து கெட்டல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க அதனால் எந்த ஒரு வைலேஷன் அபராத தொகை இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அப்சர் வலைதளத்துலேயே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம் அவங்க உங்களுடைய கவுண்ட் நம்பரில் உங்கள் மேலே எதுவும் வயலேஷன் அபராத தொகைகள் எதுவும் இருக்கா அப்படின்றத நீங்களே வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக அதாவது இப்போ சவுதி இருந்து பயணம் செய்யும் அதாவது மக்களுக்கு வந்து நிறையா வந்து சலுகைகளை வந்து சவுதி ஏர்லைன்ஸ் வந்து வழங்கியிருக்கிறாங்க முப்பது சதவீதம் வந்து டிக்கெட் கட கட்டணத்தில் வந்து சலுகைகள் வந்து வழங்கியிருக்காங்க அதாவது ஒன் வே கட்டணத்தில் நீங்கள் சவுதி ஏர்லை சவுதியா ஏர்லைன்ஸ் மூலமாக நீங்கள் பயணம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இணையதளத்து மூலமாக நீங்கள் டிக்கெட்டை வந்து புக் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த இடத்துக்கு வந்து சென்றாலும் சரி இல்லை எந்த இடங்கள்லேருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து சென்றாலும் சரி அதாவது சவுதி ஏர்லைன்ஸ் மூலமாக பயணம் செய்யும் பயணிகளுக்கு அதாவது இது வந்து எந்த தேதி வரையும் சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் வந்து இருபத்தொம்பதாம் தேதி வரையும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பயண கட்டணத்தில் முப்பது சதவீதம் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் பயண டிக்கெட்டுன்னா அதாவது அதில் வந்து முந்நூறு ரூபாய் கம்மி பண்ணிடுவாங்க அப்போ எழுநூறு தான் டிக்கெட்டு நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க ஆனால் வந்து இது எக்கனாமிக் கிளாஸாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி இருபத்தொம்போதாம் தேதிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் அந்த சலுகைகளை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பயணம் வந்து செய்ய முடியும் ஒன் ஒரு 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 டிக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ தேவைப்படுவவர்கள் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் வந்து நிறைய இடங்களில் வந்து பரிசோதனை வந்து செய்து செய்துக்கிட்டு இருக்காங்க வணிக வளாகங்களில் நிறைய கடைகளில் சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பைரியான பொருட்களை வந்து விற்பனைக்கு வைத்திருந்த கடைகளை வந்து இழுத்து மூடி இருக்கிறாங்க அதாவது இது காலாவதியான பொருட்களையும் மேலும் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிற பொருளை சவுதி அரசாங்கத்தோட அனுமதி வழங்காத பொருட்கள் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து அவங்க சோதனைகள் வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க மேலும் சவுதி அரேபியாவில் அதாவது பல்வேறு நிறுவனங்கள் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க அதில் வந்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இந்த சுகாதார நடைமுறைகளை வந்து பின்பற்றாத அதாவது இப்போ கழிப்பறைகள் கூட சுத்தம் இல்லாமல் இருக்கிறது அதை தேவையான வசதிகள்லாம் வந்து அதாவது அடிப்படை வசதிகள் கூட வந்து செய்து தராமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியும் நிறைய செக் பண்ணி நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்ததாக இப்போ ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் வந்து பணியிடங்களின் போது அவருக்கு வந்து ஏதாவது காயங்கள் வந்து ஏற்பட்டாலோ அதற்கு மருத்துவ உதவி வந்து கண்டிப்பாக அந்த நிறுவனம் வந்து பண்ணணும் மேலும் அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டாலோ அவங்களுக்கு தேவையான இழப்பீடுகள் வந்து கண்டிப்பாக வந்து வழங்கணும் அப்படின்றதையும் சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக ஒரு சம்பவம் அதாவது போலி பாஸ்போர்ட் மூலமாக இருந்து வந்த ஒருவர் வந்து சவுதி விமான நிலையத்தில் வந்து அதாவது கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸை சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றே தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி